தேவன் கொடுத்த இந்த இனிய நாளின் காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரெண்டு தவளைகள் நண்பர்களாக இருந்தாங்க. ரெண்டு பேருமே ஜாலியாக கிணத்து பக்கத்தில் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க விளையாண்டுகிட்டு இருந்த சமயத்தில் ரெண்டு பேருமே தவறி கிணத்துக்குள்ளே விழுந்துட்டாங்க. ரெண்டு பேருமே முயற்சி செய்தாங்க, ஆனால் அவங்களால முடியலை. அப்போ ஒரு தவளை சொன்னது, நிச்சயமாக நம்மளால இதிலிருந்து தப்பிக்க முடியாது, அதனால நான் உயிரை விட போறேன் அப்படின்னு சொன்னிச்சு. ஆனா அந்த தவளை எவ்வளவோ அட்வைஸ் பண்ணுச்சு, நம்மளால முடியும், ஆண்டவன் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொன்னிச்சு. ஆனா அந்த தவளை கேட்கவே இல்லை, அது மூழ்கி இறந்துட்டு. ஆனா இன்னொரு ஒரு தவளை தன்னுடைய முயற்சியை கைவிடாம ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து செயல்பட்டதுனால அது வெளியே வந்துச்சு. இது போலதான் நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு தடைகள் வந்தாலும் நாம் அந்த தடைகளை பார்த்து சோர்வடையாமல் நம்ம முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். அவ்வாறு நாம் தொடரும் பொழுது ஜபத்தோடு தொடரணும். அந்த ஜபத்திற்கு நிச்சயமாக பலன் உண்டு. ஆகவே நம்ம ஜபத்தோடு செயல்படுகிறவர்களாக காணப்படும் போது நிச்சயமாக தேவனும் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாங்க. இன்றைய நாளுக்கான வெளிச்சத்தின் வார்த்தை, தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. 1 தீமோத்தேயு 4:7 வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவோடு உங்கள் வாழ்க்கையை தொடருங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ.